ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்விக் வந்து மொட்டடிக்க போகிறோம். மாமியார் வந்து மொட்டடிக்க அந்த பொங்கல் வச்சு தானே மொட்டடிப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டேன். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் சாரி வந்து வியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில். அங்கேயா என்ன அவன் என்ன உட்கார சொல்கிறாங்க வந்து. ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு மாமா வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சார் என்ன மட்டும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மாமியார் குழந்தைலாம் கூட்டி வருவாங்க பைக்கில். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பொங்கல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லெல்லாம் கூட்டி வைப்பாங்கள்ல பொங்கல் சட்டிக்கு அந்த பொங்கல் பானைக்கு. ஸோ அதனால் கல்லெல்லாம் மாமா வந்து எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு அவங்க அம்மாவை கூட்டி வரத்துக்குள்ளே நான் வந்து பொங்கல் வச்சு ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்றார். அப்புறம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். தண்ணி போய் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. நான் நல்லாயிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நான் இன்றைக்கி வந்து மேக்கப் எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், ஐலைனர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஐலைனர் கூட போடல, காஜல் மாதிரி சும்மா கண்ணு கீழே போட்டிருக்கேன், அவ்வளோதான். என் டைம் ஆயிடுச்சு. வேகமாக காட்டுக்கிறது கத்திட்டே இருந்தார், சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும்னு. நான் சீக்கிரம் பொங்க வச்சுட்டு போகணும்ல, அங்கே போய் அந்த கறி விருந்துக்கு தேவையான பொருள்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அதனால் இப்போ போய் நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு பைப்பை தண்ணி பிடிச்சிட்டு பொங்கல் வைக்கணும். இப்போ போய் மாமா போய் மாமியாரை வந்து கூப்பிட போயிருக்காரு. மாமியாரை கூப்பிட போகும்போது அவர் மாமியாரை கூப்பிட்டு வரத்துக்குள்ளே அவங்க மாமியார் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. போகிறது கூட்டி வரது மட்டும் தான். கூப்பிட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து தண்ணி பிடிச்சி அடுப்பத்தை வச்சு பொங்கல் வச்சுருக்கணும். தசைக்குட்டிக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மொட்டை அடிக்கும்போது ஒழுங்காக மொட்டை அடிக்கல. கொரோனா டைமில் வந்து அவசரமாக காலைல வீடியோ கால் 4 மணிக்கே வந்து மொட்டை அடிச்சிட்டோமா. சரி தான், இப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடித்து ஆடு வெட்ட போகிறோம். தண்ணி பைப்பு இருக்குது, தண்ணி பிடிக்கலாமா? இங்கே பாருங்க பைப்பு பைப்பு. பொங்கல் வைக்கும்போது சட்டி நிறையா தண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் சட்டி நிறையா தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முண்டுக்கலாம். தண்ணி வந்துட்டே இருக்கு எங்கிட்ட இருந்தாலும். இது வந்து இந்த கோயில் வந்து எங்கள் குலதெய்வ கோயில். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில், நல்லா அழகாக இருக்கும் இந்த கோயில். அப்பா சட்டி எப்படி தூக்க போகிறேன்னு தெரியல. சட்டி வச்சா தீப்பெட்டி வர காணும். அப்பா தீப்பெட்டி இருக்காப்பா, தீப்பெட்டி இருக்காப்பா. இல்லப்பா செல்லம்பட்டி இல்ல, வெள்ளக்குளத்துப்பட்டி. தீப்பெட்டி வந்து உள்ள கிடக்குது, அதெல்லாம் யாரு எடுத்துட்டு இருக்கா? மட்டை இருக்காப்பா பாத்து. நாங்க இந்த இது இருக்குல்ல அது பேர் என்ன, வெள்ளக்குளத்துப்பட்டியில அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வடக்கால இருக்கும். வடக்கால பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு முடி எடுக்கணும். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆமாப்பா பிறந்தது திருச்சிப்பா. இதுல எங்க இது இருக்குன்னாங்க, அத காணும். அரிசி பருப்பு எல்லாம் இருக்குன்றாங்க. கரண்டி எடுத்துட்டாச்சு. வரத்துக்குள்ள நான் பொண்ணு வச்சுருந்தேனா அரிசியும் காணும் பருப்பையும் காணும். கொஞ்சம் மாலையெல்லாம் இருக்கு. நம்ம இதை கொண்டு அங்கே வச்சு எடுத்து ஒவ்வொன்றா பிரித்து எடுப்போம். இந்த கோவில் நல்லா பெரிய கோவில். ஆக்சுவலாக ஜஸ்வியோட பர்த்டே பிளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலை பற்றி.
அவங்க வரத்துக்குள்ளே அந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து அரிசி இந்த பாசிப்பருப்புலாம் போட்டு கழுவி நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம். முன்னாடியே ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சமைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பரவாயில்ல, தாத்தா இல்லாட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது. இப்போ போய் நான் வந்து அரிசி பருப்பு எல்லாம் போய் கழுவ போகிறேன். ஆக்சுவலாக தண்ணி வந்து உள்ளே இருக்குது, கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் தண்ணி வந்து கோயிலுக்குள்ளே. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது எந்த இடத்துல பைப்பு இருக்குன்னு. நான் சொல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆக்சுவலான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சாரி அது எனக்கு அடிக்கடி வந்துடும். ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு அடிக்கடி வந்துடும்ல, அது மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலான்னு சொல்லிட்டு வந்துடும். பைப்பு எங்கே இருக்குது? இந்த அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அது இங்கேயும் பார்க்கணும், உடஞ்ச பைப்பு மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம். பைப்பு வந்து அங்கே இருக்குது, அந்த கிழக்காலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிழக்கால அஞ்சாறு பைப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட கடவுள், இந்த பைப்பை பாருங்களே பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. சே பரவாயில்ல, நம்ம வேறு எங்கேயாவது வந்து போய் அங்கேயே போய் அந்த கிழக்கலை பக்கமே போய் அரிசியை போய் கழுவிட்டு வந்துடலாம். ஆனால் எங்கள் கோயில் அவங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிற ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் கோயில் எங்கள் மாமா வரத்துக்கு நான் சுற்றி காமிக்க அடி கற்றுவார் பொங்க வெடி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. கோவில் என்ட்ரன்ஸ் பார்த்திங்களா அப்படின்னா அங்கே தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் இருக்கும்ல, அந்த கஷ்டத்தை வந்து நீக்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி வந்து நீ கஷ்டத்தை வந்து போக்கிட்டு அப்படின்னா உனக்கு செலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்குவாங்க. அந்த செலை தான் அந்த செலை வேல் எல்லாமே வேண்டிப்பாங்க. சாமிக்கு போடுற மாலையெல்லாம் இங்கேயே வந்து தொங்க விட்ருவாங்க இந்த வாதாமடைக்கு மரத்துலேயே. ஐ திங்க் இது வாதாமடைக்கு மரமா இல்லை புளிய மரமானு தெரியல. இல்லை இல்லை இது புளிய மரம்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேணிக்குவாங்க, குதிரை வனம் வைக்கிறேன், இந்த குதிரை செலை வைக்கிறேன், இந்த மாதிரி வந்து கருப்பசாமி செலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அந்த செலைலாம் என் சைடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு, கட்டாமல் இருந்துச்சு, யாரும் எடுத்து கட்டாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நல்லா கட்டியிருக்காங்க கோவில். இப்போ தான் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் அபிஷேகம். இப்போ தான் திருவிழா முடிஞ்சிச்சு, திருவிழா முடிஞ்சு ஒரு 15 நாள் தான் இருக்கும். திருவிழா அப்போ ஜஸ்விக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு பார்த்தோம். திருவிழா அப்போ ஜஸ்விக்கு மொட்டை அடித்தா முடி வந்து பர்த்டேக்கு ஒரு மாதிரி இருக்குமே மொட்டையாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அடிச்சுக்கலாம் மிட்டாச்சு. இது வந்து பிள்ளையார் சாமி, பிள்ளையார் சாமிக்கும் அழகாக கட்டியிருக்காங்க கூட வர மாதிரி. இதுதான் எங்கள் செல்லாயம்மன், எங்களோட குலசாமி, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. எது வேணாலும் நடக்கும். இது பாருங்கள் இந்த சாமி தான். நான் நிறையா ஆக்சுவலாக வேண்டியிருக்கேன். ஏ காலில் முள் கொட்டிக்கிச்சு ஒரு செகண்ட். நிறையா வேண்டியிருக்கேன், நிறைய நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசாமி சாமி. கருப்பசாமி ஆள் செம்மையாக இருப்பார். நான் உங்களுக்கு பேக் கேமரா கட்டுறேன் பாருங்க. நல்ல கம்பீரமாக பார்க்கும் போதே வந்து நல்ல ஒரு பய உணர்வோடு நல்லா செம்மையாக இருப்பார் கருப்பசாமி. இங்கே வந்து அவருக்கு வந்து அருவா வந்ததெல்லாம் வச்சுருப்பாங்க. இது என்னென்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல இங்கே இருக்கிறதெல்லாம். அப்போ அவ்வளோதான், இந்த ரெண்டு சாமி தான் இங்கே இருக்கும். கருப்பசாமி, செல்லாயி, பிள்ளையார், அவ்வளோதான் இருக்கும் இந்த சாமி. அப்புறம் வெளியில் நிறையா சாமி இருக்குது. நம்ம போய் அந்த தாத்தா வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுருந்துருப்பார். நம்ம போயிட்டு அரிசியை வந்து கழுவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு சாமி இருக்குது, என்ன சாமின்னு தெரியல. ஆக்சுவலாக செல்லாயம்மன் மேலே வேலையில் எழுதி இருந்துச்சு சாமி பேர். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம செல்லாயம்மனை காட்டாமல் நான் பட்ட போகிறேன். இல்லை இதுவும் எழுதலன்னு நினைக்கிறேன். அம்மா செல்லாய் அம்மன் இல்லை, இது செல்லாண்டி அம்மன் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சாமியை காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக. எங்கள் செல்லாயம்மா பூட்டு போட்டிருக்கு. கரெக்டாக அபிஷேகம் பண்ண டைமில் தான் வந்து எல்லாம் வந்து திறப்பாங்க. பாவம் தாத்தா எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு மனுஷா. போயிட்டு நானும் போயிட்டு அரிசிலாம் கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். அரிசிலாம் வந்து கழுவியாச்சு. இப்போ சாமிக்கு வந்து இந்த துண்டு மாலை அதெல்லாம் கொண்டாந்து இங்கேயே வச்சாச்சு. ஏன்னா அங்கேயே மண்ணுகளே வச்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் செய்ய சொல்லிட்டு எல்லாம் கொண்டாந்து இங்கேயே வச்சாச்சு. இப்போ வக்கு மட்டை போட போகிறோம். தொந்தியில் வந்தாச்சா? தொந்திபடவா தொந்திபடவா சிரிப்பாரு. பொம்மை கடை மாதிரி முடி வளர்ந்துருச்சு பிள்ளைக்கு. எவ்வளோ முடி பாருங்க. வண்டியில் வந்தியா? வண்டியில் வந்தா லட்சுமி குட்டி வந்து முட்டை போடணும். இப்போ வந்து அரிசி எல்லாம் கழுவி ரெடியாக கொண்டு வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ தான் ஒலை வந்து கொதிக்குது. ஒலை காய்ச்சினா அதான் அரிசி போட போகிறேன். ஸோ அரிசி வந்து சாரி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு.
கண்டிப்பாக அந்த தாத்தா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என் பொழப்பு நாடி இருக்கும். எனக்கு வந்து அடுப்ப தேவைக்கு தெரியாது, தெரியும் பட் ரொம்ப டைம் இழுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். ஊதாங்குழல் இருந்தாவது ஊதி ஊதி எப்படியாவது பற்ற வச்சுருவேன், ஊதாங்குழலும் இல்லையா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சாமி மாதிரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது இந்த சாமி கும்பிட்டுட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு அரிசியை வந்து தண்ணிக்குள்ளே போட சொல்லி மாமியாரை வந்து பேக்கில் நின்று கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் பொங்கல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு அந்த அரிசி போகிறது அந்த அந்த சம்பிரதாயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மல்லிகைப்பூலாம் வச்சு நல்ல வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ஹோம்லி லுக்கில் இந்த மாதிரி வந்து செய்முறையெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொட்டை அடிக்கும் போது அழுவா சட்டி சச்சி புஸ் ஃபைவ் லிட்டில் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பேட் பாட்டு போட்டுருணும். என் பிள்ளை போட்டு சாமி கும்பிட்டு என் தங்கமே சாப்பிடுது. நெக்ஸ்ட் வந்து மாமியை வந்து சாமி கும்பிட்டு அவங்க வந்து அரிசி எல்லி அந்த பானையில் போடுவாங்க. ஆக்சுவலாக அந்த சுத்த சொல்லி அவங்க சொல்லவே இல்லை எனக்கு, நானும் சுத்தவே இல்லை, இவங்க பார்த்தா கட்டை சுற்றிலாம் போட்டாங்க எனக்கு அது தெரியாதுல்ல. ஸோ இப்போ வந்து ஜஸ்விக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொட்டைக்கு கொஞ்சம் ரொம்ப அழுதா, ரொம்ப புள்ள குழந்தை தேம்பி தேம்பி அழுதா. ஸோ செகண்ட் மொட்டைக்கு அவளுக்கு வந்து இந்த ஃபைவ் லிட்டில் மங்கின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாக்கிட்ட கரெக்ட் டைமில் சொன்னேன், அவரும் கரெக்டாக ஆன் பண்ணிட்டார். புள்ள அழுகவே இல்லை, அதுவும் உங்கள் அப்பா மழையில் உட்காந்தா மேக்ஸிமம் அழுகவே மாட்டாள். அதே இப்போ அப்பா மழையில் உட்காந்துக்கிட்டு மொபைல் வந்து நல்லா வந்து பாட்டு கேட்கும்னு சுத்தமாக அந்த அவளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. பட் அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே மொட்டை அடிக்க அடிக்க அந்த ஃப்ரெண்டில் வந்து விழுகும்ல அதெல்லாம் தள்ளி விடுறான், தள்ளிவிட்டு அழகாக வந்து அவளே வந்து க்ளீன் பண்ணிக்கிறான். பட் இருந்தாலும் சுத்தமாக அழுகவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக மொட்டை அடிச்சுக்கிட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொட்டை அடிக்கும் போது ரொம்ப அழுதா, இப்போ வந்து மொபைலில் பாட்டு போட்டுன்னு ஃபுல்லாக அழுவவே இல்லை. தங்கம் மயில், தங்கம் மயில், தங்கம் மயில் இங்கே பாரு அழுகாமல் முடி எடுத்துகிட்டு அடி தங்கம், அழகாக இருக்குடி ஆம்பளை பிள்ளை மாதிரி. செல்லு மொபைலில் காட்டினாலும் அழுகலை. ஏதாவது நாருக்கு இருந்தால் வச்சு எடுக்கலாம், இதை வச்சு வைக்கிறீங்க. தேங்காய் நார் கிடக்குமாங்கிறாரு தங்கம் மயில். இங்கே அம்மாக்கு பாட்டு உன் முடியை தொட்டு பாருடி காணா, எங்கே வச்சு முடி அங்கயா சாமிக்கு முடி எங்கே போச்சு சாமிக்கு எடுத்தாச்சு. அழகு 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 என் தங்கம் அழகு. இப்போ வந்து மாமாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு பிளான் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் மாமாவுக்கு வந்து மொட்டை அடிக்காமல் தாடி மட்டும் ஃபுல்லாக அப்படியே மீசோட மீசை எடுத்து எடுக்காமல் தாடி மட்டும் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து தாடி வந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. தங்க மயில் மொட்டை அடிச்சாங்களாடி தந்தி வாடவா, அம்மா மொட்டை தட்டு பார்க்கடா ஆசையாக இருக்கிற அம்மாவுக்கு. ஏ ஏ தந்தி 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 குளிக்கலையா தந்தி. ஜஸ்வியும் மாமாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மாமா வந்து குளிச்சுட்டு வந்து இந்த ஆட்டுக்கு வந்து மஞ்சள் நீர் வந்து தெளிப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக மாமா வந்து ஆடை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஜஸ்வி குளிச்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவங்க அப்பா, நான் வந்து குளிச்சு விட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டேன், மாமா தான் குளிச்சு போயிட்டேன் நான் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டேன். அவங்க அப்பாய் வந்து சந்தனம், உங்கள் அப்பாயும் சித்தப்பாவும் சேர்ந்து சந்தனம் வந்து தடவிக்கிட்டு இருக்காங்க. குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழுகு குளிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டா. இப்போ வந்து அந்த ஆட்டுக்கு தெளிக்கிறதுக்கு தண்ணியில் மஞ்சள் நீர்லாம் போட்டு கலக்கி ஆட்டு தலையில் ஊற்றுவாங்க. ஆடு குளிக்கினதுக்கப்புறம் தான் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமாகவே எங்கள் ஆடு வேறு லெவலில் குளிக்குச்சு, சூப்பராக குளிக்குச்சு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு லைட்டாக தலையை மட்டும் ஆட்டும், ஆட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருந்து அந்த செல்லையம்மா அருளில் பாருங்களேன். அதை இப்போ பாருங்கள், அந்த ஆடு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நகர்ந்து வரும் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் செம்மையாக உடம்பு சிலிருக்கும். நிஜமாகவே இது கடவுளோட செயல். ஏன்னா ஒரு இடத்துல நின்றுக்கின்னு பண்ணாமல் சாமிக்கு அந்த மேடு ஏறி வந்து பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆடு வந்து வெட்டினதுக்கப்புறம் ஜஸ்வி வந்து ஸ்டன் ஆகிட்டா, ஏன்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டுறாங்களா. ஆக்சுவலாக வந்து பிறந்த இப்போ இந்த பிறந்த முடி எடுக்கும் போதே வெட்டுறதா பிளான் இருந்துச்சு, அப்போ ரொம்ப லாக்டவுன் போட்டனால எங்களால் வந்து வெட்ட முடியல. ஸோ இப்போ வந்து வெட்டி வெட்டினதை பார்த்தோன்னே புள்ள ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தா, அம்மா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி காமிச்சிட்டே இருந்தா. ஸோ அவளோட ட்ரெஸ்ஸு ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா லைட் ஆரஞ்சில். இது ஆக்சுவலாக பர்த்டேக்கு எடுத்தது, பர்த்டே கிட்டத்தட்ட ஒரு 9 ட்ரெஸ் எடுத்தேன், அதில் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இந்த ட்ரெஸ்ஸும். இந்த ட்ரெஸ் வந்து அவுட்டோர் ஃபோட்டோஷூட் வ்ளாகில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வ்ளாகில் இந்த ட்ரெஸ்ஸு. அப்பா அப்பாவுக்கு போய் போட்டு வச்சுடு,
ஜஷ்வி செல்லாயி உனக்கு செல்லாயி செல்லாயி ஜஷ்வி நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு செல்லாயின்னு என்னடி இதெல்லாம் பட்டு சாமிடி இங்க பாரு அம்மாவ முத்தம் கொடு சாமிக்கெல்லாம் முத்தம் கொடு சாமி சாமி என்ன பார்த்தா சாமி வெரி குட் உன் பேர் நிம செல்லாயி ஜஷ்வி பேர் மாத்தியாச்சு இல்லை ஜச்சு ஜச்சு உன் பேர் என்ன ஜஷ்வி உன் பேர் என்னடா ஏ பூனடி மாமா கரெக்டா மியாவ் பூனை போய் தூக்குறா அந்த பூனை அந்த சிலை சாப்பாடு பூனை எடுத்துக்காமி பார்த்து பார்த்து அப்பாடு அப்பா கூப்பிடு அப்பான்னு கூப்பிடு ஜஷ்வி பாரு கரெக்டா பூனை எடுத்துட்டா பாருங்க பூனைசாமி ஏ அப்படக்கு அப்படம் கூப்பிடுவா பாப்பா பாக்குற சப்பா கூட காமி பூனை உண்ட காமிக்கிறாளாம் மியாவ் மியாவ் சொல்றா எது வா போய் சாமி கும்பிட்டுலாம் வா கீழே வச்சுட்டு வா இந்தா சாமி தொட்டு கும்பிட்டு வா ஆடெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் மாமா வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அந்த சாமிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்க சொன்னார். அதாவது அந்த தாம்பலத்தில் வந்து பூ பழம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்ச பொங்கலை சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமா வந்து எப்போ வேஷ்டி கட்டினாலும் ஷர்ட் போட்டாலும் சரி அப்படியே லைக் எங்கள் டேடி மாதிரி அதாவது எங்கள் அப்பா மாதிரியே டிட்டோ இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு அப்படி எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் அடிக்கடி டக்குன்னு ரோட்டில் போகும்போதெல்லாம் டக்குன்னு வந்து அப்படி எங்கள் அப்பா வந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அப்படியே மைண்டில் கிளிக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து மாமா வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐயர் வர கொஞ்சம் டைம் ஆனால் நாங்கள் அப்படியே வந்து ஒரு சில செல்ஃபிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஜஷ்வி குட்டி மொட்டையோட சேர்த்து வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமியார் ஜஷ்வி எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக செல்ஃபி எடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணியிருப்போம்ல கெஸ்ட்லாம் அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கோயிலுக்கு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. தீபக் வாங்க நீ எடுத்துருப்பேன் சச்சி வர மாட்டான். சச்சி யாருடி சச்சு சச்சு யாருடி ஜஷ்வி யாருடி ஜஷ்வி ஜஷ்வி கொண்டாடுறத பாரு மாமா யாரு இது அக்காவா சாமி கும்பிடுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஃபைட்டு. அந்த ஃபைட்னால நான் அவரை பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வம்பிட்டுருந்தேன். கரெக்டாக ஐயர் வந்து இந்த பேர் நட்சத்திரம்லாம் கேட்கும்போது அவர் என்னை அப்படியே கோத்து விடுவார் பாருங்க. அந்த சிரிப்பு அப்படியே தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து கரெக்டாக அந்த ரீவைண்ட் பண்ணி பாருங்களே ஸ்டார்டிங்கில் கரெக்டாக உனக்கு பேர் கேட்குறாங்க பாரு பூனா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பார். நான் சும்மா சொல்ல விட்டுருவேன். கடைசியில் அந்த ஐயர் வந்து என்ன கேட்குறேன் பயத்தில் ஃப்ரெண்டில் பின்னுக்கிட்டு பார்த்தா அவர் என்கிட்ட அந்த நட்சத்திரம் அந்த பேர்லாம் கேட்டுட்ருப்பார்.
சரியான ஆள், எப்படியாவது எனக்கு கோத்துடுன்னு பார்த்துட்டே இருப்பார். இந்த மாதிரி வேலையில் மட்டும்தான் நான் கரெக்டாக கோத்துடுவார் இவர். பட் இந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணும்போது சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நானும் மாமாவும் புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி சாமி கும்பிட்ற அந்த ஃபீல் நிஜமாக வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஐயருக்கெலாம் வந்து தட்சிணை கொடுப்பாங்கல்ல, ஸோ அதனால் மாமா தேங்காய் வாழைப்பழம் தட்சிணை எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஐயருக்காக வந்து உள்ள சன்னிதானமாக கரெக்டாக சொல்கிறேன் தெரியல, அங்கேயே வச்சு அழகாக கொடுத்துட்ருக்காரு. வா சாமி அங்கே பிரசனம் பண்ணுறாங்க, தொந்தி போட வாங்க பாருங்க. சி எழுந்திரி தொந்தி எதிர்க்கமோ சரி போன தெரியுது மாவ, இந்த பிள்ளைங்களாம் பார்த்தவனே. இப்ப வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கறிக்கார் வந்து கறியெலாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் வந்து இந்த சமையல்கார் வந்து சமையலுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் வந்து உரிச்சு ஒவ்வொன்றா ஒன் பை ஒன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் நான் வந்து கறிக்கார்ட்ட போய் அந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக சொல்லப்போனால் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரல் அப்புறம் நொறமணன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி அதை தனியாக குக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி தனியாக குக் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வந்து ஆட்டு சுவரொட்டி சொல்கிறோம் ஜஷ்விக்காக. லைட்டா உப்பு தூவி விட்டு அப்படியே வந்து சுட்டோம் அப்படின்னா அழுப்பு சுட்டோம்னா சூப்பரா இருக்கும். சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க, ரத்தம் உள்ள நல்லா சாப்பிட்டா ரத்தம் உருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ரீகாக்கு எனக்கும் இல்ல, ஜஸ்ரீக்கு மட்டும் இல்லடி இல்லடி. சரி ஜஸ்ரீ பாக்குறாங்க எப்படி சிரிக்காது, மொட்டை போட்டாங்களா அவங்கள்ட்ட சொல்றான் மொட்டை போட்டாங்கன்னு இல்லடி. வந்து ரொம்ப பிஸியாகலாம், ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ணவே முடியல, எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க வெளியில சேர்லாம் போட்டு. ஜஸ்வி குட்டி ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு காட்டவே இல்லையா, அதனால தான் இப்போ வந்து இப்போ ஈவினிங் ஒரு வாட்டி நான் கிளம்புனேன். பட் வந்து பூ தான் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும் ஐட்டம் தெரியாது சொல்லிட்டு விட்டாச்சு. ஜஸ்வி ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் பாருங்க. ஜஷ்வ மாமா கூப்பிட்ற உனக்கு பாரு நீயா, மொட்டை 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 அடி இங்கிட்டு வந்துக்கிட்டு வாங்கிட்டு வா ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஏ மொட்டை இங்கே பாரு, இங்கே பாரு மொட்டை 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 சேர்ந்துச்சான் முருங்க மரத்துல ஏறுச்சான் என்னது. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா, டேக் கேர், பை பை.